ஷாம்பூர் அப்படிங்கிற அழகான கிராமத்தில் ராமுவும் சீதாவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்களுக்குன்னு கொஞ்சமாக விவசாய நிலம் இருந்தது. அந்த விவசாய நிலத்தில் வர்ற காசு பத்தாதுன்னு குடும்பத்தை பார்த்துக்கறக்கு ராமு ரைஸ் மில்லையும் வேலை செய்வான். அந்த ரைஸை எல்லாம் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்று கொஞ்சமாக காசு சம்பாதிப்பான். அந்த காசை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டி வந்தான். அப்போ ராமுவும் சீதாவும் பேசிகிட்டு இருந்தாங்க, ராமு எப்படி வட்டி கடனை அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் காட்டு மேலே அதிக கடன் வாங்கி போடாதீங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருந்தா. சரி பரவாயில்ல, வீடு எப்படியாவது நம்ம அதை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ராமு சொல்லிட்டு, சரிங்க கிளம்பி போய் காட்டிலையும் விவசாயத்தை பார்த்துட்டு ரைஸ் மில்லுக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரி சீதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் தன்னோட காட்டில் விவசாயத்தை பார்த்துட்டு அப்புறமா ரைஸ் மில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டான். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே சீதா சமைச்சிட்டியா அப்படின்னு, ஆ கை கால் அலம்பிட்டு வாங்க சாப்பிடுவீங்களாமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ராமு சீதா வீட்டுக்கு பக்கத்தில் சுஷீலான்னு ஒரு பொம்பளை இருப்பா. இந்த சுஷீலா நல்ல பணக்காரி, அதனால ராமு சீதாவோட ஏழ்மையை கண்டு ரொம்ப ஏளனப்படுத்தி சிரிப்பா. அப்படிதான் ராமு வீட்டுக்குள்ள போறதை பார்த்துட்டு சுஷீலாவும் பின்னாலேயே போய், என்ன ராமு இன்னைக்கு வட்டி கடன் எல்லாம் முடிஞ்சுதான், காட்டில் விவசாயம் நல்லா நடந்துதான் அப்படின்னு ரொம்ப ஏளனமா பேசுவான். இன்னைக்கு என்ன சமைச்சீங்க, கஞ்சியா கூழா அப்படின்னு ரொம்ப பேசி சிரிச்சிட்டு இருந்தா. அப்ப ராமு சீதாவுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. அதுக்கு சீதா கோவம் வந்து, என்ன சுஷீலா அக்கா இப்படிதான் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து இப்படி பேசுவீங்களா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவான். அதுக்கு ராமு, விடு சீதா, இது என்ன இன்னைக்கு நேத்தா, எப்பவும் கேட்கறது தானே, அதுக்கு எதுக்கு கோவப்படுற அப்படின்னு சொன்னான். சுஷீலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. இப்படியே ராமு சீதா வாழ்க்கை போயிட்டு இருந்தது. உருளைக்கிழங்கு தன்னோட விவசாய பூமியில விளைவிச்சிருந்தாங்க, செடிகளும் நல்லா வளர்ந்துருச்சு. ராமு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சரி செடிகளை பிடுங்கி பார்க்கலாம், உருளைக்கிழங்கு வந்திருக்கான்னு பிடுங்கி பார்த்தா செடியில் ஒன்றுமே இல்லை. இப்படியே என்னடா ஒரு ஒரு செடியிலையும் பிடுங்கி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு எல்லா செடியுமே பிடுங்கி பிடுங்கி பார்த்துட்டா அங்கே ஒன்றுமே இல்லை. ராமுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. அந்த செடிகளுக்கு பக்கத்துலேயே உட்காந்து அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட கண்ணீர் துளிகள் அந்த செடி மேலே பட்டதுமே உருளைக்கிழங்கு வந்துருச்சு. அது மந்திர தங்க உருளைக்கிழங்கா வந்துருச்சு. ராமுக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு, என்னடா இது, நம்ம கண்ணீர் துளி பட்டோன்னு தங்க உருளைக்கிழங்கா மாறிடுச்சு, சரி இதை வேகமாக மூட்டை பிடிச்சிடலான்னு சொல்லி மூட்டை பிடிச்சி தன்னோட வீட்டில் ஒதுக்கமாக யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டான். அதையே கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் காசாக்கி வட்டி கடனை எல்லாமே ராமு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேணுங்கிறது எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ ராமு கிட்ட சீதா கேட்டா, ஏங்க வட்டி கடன் எல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சீதா கேட்கவும் ராமு அதுக்கு கொடுத்தாச்சு சீதா அப்படின்னா, அப்போ அதிக மகசூலாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சீதா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதை எல்லாமே சீதா கிட்ட ராமு சொல்லிட்டு இருந்தான். சீதாக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, என்னங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா சீதா உண்மையாலுமே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். அப்போ இதைய பக்கத்து வீட்டு சுஷீலா ஜன்னல்ல கேட்டுட்டான், ஆஹா இந்த ஏழைங்களுக்கு இப்படி ஒரு தங்க உருளைக்கிழங்கா, இது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுஷீலா ஒரு ஐடியா பண்ணி சீதா வீட்டுக்கு வந்து, சீதா உங்களை நான் எவ்வளவோ சங்கடப்படுத்தியிருக்கேன், அதுக்காக என்னை மன்னிச்சிரு, உங்களுக்கு நான் ஒரு விருந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ளே ராமுக்கும் சீதாவுக்கும் என்ன இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசினாங்க. அதுக்கப்புறமா சரி என்னவோ இருக்கட்டும், வா சீதா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ராமுவும் சீதாவும் சுஷீலா வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க. அப்போ சுஷீலா வீட்டுக்கு முன்னாலே நின்றுட்டு வாங்க 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 அப்படின்னு வரவேற்றா. அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தடபுடலாக விருந்துக்கும் ஏற்பாடு பண்ணி சாப்பாடுகளை எல்லாம் எடுத்து வச்சு பரிமாறினான். உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. சுஷீலா உடனே, நீங்கள் சாப்பிட்ருங்க, மோர் வாங்குறதுக்கு மறந்துட்டேன், நான் போய் மோர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தவன் இப்போ ராமு சீதா வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த தங்க உருளைக்கிழங்கை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு ஆச்சரியம். அதில் ரெண்டு மூணு எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்தேன். எடுத்தோடனையும் அந்த தங்க உருளைக்கிழங்கு கல்லாக மாறிடுச்சு. கல்லாக மாறி அவளோட காலில் கீழே விழுந்துருச்சு. ஐயோ அம்மா அப்படின்னு கத்த போக எல்லாத்துக்கும் காது கேட்டு சீதாவும் ராமுவும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே சுஷீலா தங்க உருளைக்கிழங்கை திருடிட்டு இருந்தா. அப்போ தான் அவங்களுக்கு விஷயமே புரிஞ்சுது. உடனே சுஷீலாவை திட்டி அனுப்பிச்சுட்டுட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சந்தேகம், உருளைக்கிழங்கு எப்படி கல்லாக மாறிச்சுன்னு. சுயநலமாக இருக்கிறவங்ககிட்ட கல்லாக மாறிடும் போல் அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, சுயநலம் இல்லாத அன்பு தான் உண்மையானது. சுயநலமாக இருக்கிறவங்கக்கிட்ட நட்பை வைக்க வேண்டாம். நம்மளுக்கு நண்பர்களே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொன்று, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருந்தே தீருவாங்க. சரிங்க, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில். நன்றி, வணக்கம்.